வெல்கம் டு மை சேனல் நல்ல வேலையில் இருக்கிறவங்களும் சொந்தமாக தொழில் செய்கிறவங்க மட்டும்தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தை வந்து கடந்து போக முடியுது எனக்கு தொழில் தொடங்கணுன்னு ஆர்வம் இருக்குது நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது ஆனால் என்ன தொழில் தொடங்குறது அப்படின்னு எனக்கு தெரியல குறைந்த முதலீட்டில் வந்து தொழில் தொடங்கணும் குறைந்த முதலீடு போட்டு என்ன தொழில் தொடங்குறது எங்கிட்ட கொஞ்சமாக விவசாய நிலம் இருக்குது இந்த கொஞ்சம் விவசாய நிலத்தில் நான் என்ன மாதிரி தொழில் வந்து பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கான விடைகளை பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய ரொம்ப சிம்பிளான சுய தொழில்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இனி அடுத்து வர்ற வீடியோவில் அந்த சுயதொழிலில் எவ்வளோ முதலீடு பண்ணால் எவ்வளோ லாபம் கிடைக்கும் குறைந்த இடத்துல எப்படி அந்த தொழிலை தொடங்குறது அப்படிங்கிற ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து இனி வர்ற வீடியோஸில் பார்க்கலாம் ஆடு வளர்ப்பு இருக்கிறதுலையே வந்து ஆடு வளர்ப்பு தான் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னா அது ஆடு வளர்ப்பு தான் விவசாயம் சார்ந்த தொழில்களில் ஆடு வளர்ப்பு தான் ரொம்ப முக்கியமானது இந்த ஆடு வளர்ப்பு மூலமாக நீங்கள் நிறைய லாபத்தை பெற முடியும் அதாவது இறைச்சி கடைகளுக்கு வந்து ஆடுகளை வளர்த்து விற்பனை செய்யலாம் ஒரு ஆடு விற்பனை செய்யும்போது பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் ஒரு ஆட்டுக்கு லாபம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆட்டிறைச்சியை வந்து வெளிநாடுகளுக்கும் வந்து ஏற்றுமதி செய்யலாம் இந்த தொழிலை செய்கிறதுக்கு நிறைய ஆடுகள் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது ஆரம்பத்தில் நாலு ஆடு இல்லை அஞ்சு ஆடுகளை வாங்கி இந்த தொழிலை ஆரம்பித்தாலே போதும் இதன் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும் இந்த லாபத்தில் இருந்து நிறைய ஆடுகளை வந்து வாங்கிக்கிட்டே இருக்கலாம் ஆட்டோட கழிவிலிருந்து ஆட்டோட பால் வரைக்கும் நல்ல விலைக்கு வந்து விற்பனையாகுது ஆட்டுக்கு என்ன உணவு தரணும் எவ்வளோ இடம் வேணும் எவ்வளோ ஆடு வாங்கணும் என்ன விலையில் ஆடு வாங்கினா என்ன விலைக்கு விற்கலாம் வெளிநாடுகளுக்கு வந்து ஆட்டை வந்து எப்படி ஏற்றுமதி செய்கிறது இந்த மாதிரி இன்னும் பல டீட்டெயில்ஸை வந்து நீ வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம் தேனி வளர்ப்பு தேனி வளர்ப்பு விவசாயம் சார்ந்த தொழில்களில் ஒன்று இந்த தேனி வளர்ப்புக்கு நிறைய இடம் தேவைப்படாது உங்களோட வீட்டில் ஒரு சின்ன அறை இருந்தாலே போதுமானது அந்த சின்ன அறையில் தேனீக்களை வளர்த்து நிறைய லாபம் பெறலாம் சுத்தமான தேன் வாங்கி பயன்படுத்த தான் நிறைய மக்கள் விரும்புகிறாங்க அதனால் தேனி வளர்ப்பு மூலம் கிடைக்கிற தேனை சந்தைகளில் விற்பனை செஞ்சு நிறைய லாபத்தை வந்து பெறலாம் சின்ன அறையில் தேனீக்களை வளர்த்து மாதம் வந்து லட்சம் ரூபாயும் வரைக்கும் வந்து லாபம் சம்பாதிக்கிறாங்க ஒரு சின்ன அறையில் வந்து தேனீக்களை வந்து எப்படி வளர்த்துறது அதை வந்து எங்கே சந்தையில் விற்கிறது எப்படி ஏற்றுமதி செய்கிறது இந்த மாதிரி நிறைய விவரங்களை வந்து இனி வர்ற வீடியோஸில் பார்க்கலாம் நாட்டுக்கோழி வளர்ப்பு நாட்டுக்கோழி வளர்ப்பு மூலமாக நிறைய பணம் சம்பாதிக்கலாம் எப்படி அப்படின்னு பார்க்குறீங்களா நீங்கள் வந்து பத்து கோழிகளை வாங்கி வளர்க்கும் போது ரெண்டு விதமாக லாபம் கிடைக்கும் அதாவது இந்த நாட்டுக்கோழி முட்டைக்கும் வந்து மார்க்கெட்டில் நிறையவே டிமாண்ட் இருக்குது அதனால் நீங்கள் வந்து பத்து நாட்டுக்கோழியை வாங்கும் போது நாட்டுக்கோழி முட்டையும் வந்து விற்பனை செய்யலாம் அதே மாதிரி நாட்டுக்கோழியோட இறைச்சியும் வந்து ஆட்டை இறைச்சிக்கு ஈக்குவலாக வந்து வில போகுது அதனால் நீங்கள் நாட்டுக்கோழிகளை வந்து சரியான முறையில் வந்து பராமரித்தால் மட்டும் போதுமானது அதுக்கு உணவு தண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் கோழி வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்கிறதே ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் குறைந்தபட்சம் ஒரு பத்து நாட்டு கோழி இருந்தாலே போதுமானது வந்து நிறைய லாபங்களை வந்து இயற்கை உரம் தயாரிப்பு மக்கள் வந்து இப்ப இயற்கை விவசாயத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் நீங்கள் இயற்கை உரங்களை வந்து தயார் செஞ்சு விற்பனை செய்கிறது மூலமாக சந்தையில் நல்ல வருமானத்தை வந்து பெற முடியும் மேலும் நீங்கள் இயற்கை உரங்களை தயார் செஞ்சு வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யலாம் இர இயற்கை உரங்களில் வந்து எத்தனை வகைகள் இருக்குது இயற்கை உரங்களை வந்து நம்மளே வந்து வீட்டில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி வந்து தயார் செய்கிறது அப்படிங்கிற முழு விவரங்களையும் வந்து இனி நம்ம அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம் இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயம் செஞ்சு அதன் மூலமாக கிடைக்கிற உணவுப் பொருட்களை விற்பனை செய்யலாம் இயற்கையாக விவசாயம் செஞ்ச காய்கறிகள் பழங்களை வந்து வாங்கிறதுக்கு மக்கள் வந்து அதிகமாக ஆர்வம் காட்டுறாங்க அதனால் இந்த இயற்கை விவசாயம் செய்கிற உணவுப் பொருட்களை வந்து விற்பனை செய்கிறதுனால நல்லாவே வருமானம் கிடைக்கிது காளான் வளர்ப்பு நகரத்தில் வாழ்கிறவங்களா இருந்தாலும் சரி கிராமத்தில் வாழ்கிறவங்களா இருந்தாலும் சரி அவங்களோட உணவு முறைகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய உணவுப் பொருள் வந்து காளான் அதனால் காளானை வளர்த்து விற்பனை செய்கிறது மூலமாக நிறைய லாபத்தை பெறலாம் இந்த தொழில் செய்கிறதுக்கு ரொம்ப குறைவான இடவசதி இருந்தாலே போதுமானது தங்களோட வீட்டில் இருந்தபடியே இந்த காளான் வளர்ப்பு தொழிலை வந்து செய்யலாம் அதாவது எனக்கு வந்து விவசாய நிலம் வந்து கொஞ்சம் கூட இல்லை நான் வந்து நகரத்தில் வசிக்கிறேன் நான் வந்து ஒரு சின்ன இடத்துல வசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த காளானை வந்து வீட்டில் இருந்தபடியே வளர்த்து அதை வந்து நல்ல விலைக்கு வந்து விற்பனை செய்யலாம் எப்படி வந்து வீட்டில் இருந்தபடியே வந்து சின்ன ஒரு பிளாஸ்டிக் கவர் இருந்தாலே போது காளான் வளர்ப்புக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை வச்சு எப்படி வந்து காளானை வந்து உற்பத்தி செய்கிறது அப்படிங்கிற முழு விவரத்தையும் வந்து இனி வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம் காய்கறி வளர்ப்பு கொஞ்சமாக இடம் இருந்தாலே போதுமானது அதில் வந்து நிறைய காய்கறிகளை வந்து பயிர் செஞ்சு அதை வந்து விற்பனை செய்யலாம் அதே மாதிரி இந்த காய்கறிகளை வந்து இயற்கையான முறையில் இயற்கை உரங்கள் போட்டு விவசாயம் பண்ணி அதை விற்பனை செய்யும் போது இன்னுமே அதிக லாபங்கள் வந்து கிடைக்கும் பால் மற்றும் பால் சார்ந்த பொருள் இந்த தொழில் செய்கிறதுக்கு உங்கள் நிறைய மாடு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ரெண்டு இல்லைன்னா மூணு மாடு இருந்தாலே போதுமானது இந்த மாடுகளை வளர்த்து அதன் மூலமாக கிடைக்கிற பாலை வந்து விற்பனை செய்து நல்ல லாபம் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் மாடுகளோட சாணம் வந்து பாலை விட பல மடங்கு லாபத்தை வந்து தரும் மாட்டோட சாணத்துக்கு வந்து நல்ல விலை போகுது அதனால் உங்கள் கிட்டே ரெண்டு மாடு இல்லை மூணு மாடு இருந்தாலே போதுமானது மாட்டோட சாணமும் வந்து நல்ல விலைக்கு போகும் மாட்டோட பாலும் வந்து நல்ல விலைக்கு போகுது பூக்கள் வளர்ப்பு என்கிட்ட கொஞ்சமாக விவசாய நிலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க பூக்களை வந்து வளர்க்கலாம் ரோஸ் மல்லிகைப்பூ மட்டும் இல்லாமல் மருந்துக்கு பயன்படுற செம்பருத்தி பூவை கூட வந்து வளர்த்து அதை வந்து காய வச்சு பவுடராக்கி விற்கும் போது நிறையவே லாபம் கிடைக்கிது எந்த மாதிரி பூக்களை வந்து பறித்து காய வச்சு பவுட்ராக்கி விற்பனை செய்யலாம் அதை வந்து எங்கே விற்பனை செய்யலாம் அப்படிங்கிற முழு விவரங்களையும் வந்து இனி வர்ற வீடியோவில் பார்க்கலாம் மீன் வளர்ப்பு மீன் வளர்ப்பு அசைவ பிரியர்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவுப் பொருள் வந்து மீன் தான் அதனால் நீங்கள் மீன் வளர்ப்பு தொழிலை செஞ்சு மீன்களை வந்து விற்பனை செஞ்சு நிறைய லாபம் வந்து பார்க்கலாம் இந்த மீன் வளர்ப்பிலும் ஒவ்வொரு ரக மீனுக்கு வந்து ஒவ்வொரு விதமான விலை இருக்குது வயல் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து மீனை வந்து ஊடு பயிர் மாதிரி வந்து மீனை வந்து வளர்க்கலாம் கொஞ்சமாக வந்து இடம் இருந்தாலே போதுமானது மீன் பண்ணை வந்து ஆரம்பிக்கலாம் மீன் பண்ணை வந்து எப்படி ஆரம்பிக்கிறது மீன் எல்லாம் எங்கே வாங்குறது அப்படிங்கிற முழு விவரத்தையும் இனி வர வீடியோஸில் பார்க்கலாம் இந்த என்னென்ன தொழில் தொடங்கலாம் ஒரு ஐடியாஸ் மட்டும்தான் இதில் உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்குதோ அதை வந்து நீங்கள் வந்து ஆரம்பிங்க இப்போ ஆடு வளர்த்துறதுல வந்து நல்ல லாபம் இருக்கு கோழி வளர்த்துறதுலேயும் நல்ல லாபம் இருக்கு தேனி வளர்ப்பு தேனி வளர்ப்பு காலன் வளர்ப்புலாம் வந்து ஒரு சின்ன ரூம் இருந்தாலே போதுமானது இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இனி வர வீடியோஸில் வந்து பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ